பெரும்பாலும் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகள் மட்டுமே ஒலிக்கும் விமான பயணத்தில் தமிழ் மொழியை கேட்ட பயணிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆம், சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு சென்ற விமானத்தில்தான் பயணிகளுக்கு இந்த அனுபவம் கிடைத்துள்ளது. விமானங்களில் பொதுவாக ஆங்கிலம் மற்றும் இந்தியில் அறிவிப்பு வெளியிடுவதை பலரும் அறிந்திருப்போம். விமானம் புறப்படும் முன்னர் கிளம்பும் நேரமும் சென்றடைய எடுத்துக்கொள்ளும் நேரமும் அறிவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் தொடங்கியுள்ளது இந்த விமான பயணம். தமிழும் அவளும் ஓரினம். எங்கள் வீட்டில் புராதனமாய் எனது பாட்டி கால் ரெண்டையும் நீட்டி இப்படித்தான் அறிமுகப்படுத்தினாள் தமிழ் மாதங்களை எனக்கு. சென்னையிலிருந்து தூத்துக்குடி சென்ற விமானத்தை பிரியா விக்னேஷ் என்ற விமானி இயக்கினார். முன்னதாக அறிவிப்புகளுக்கு பதிலாக விமானத்தில் பயணம் செய்தவர்களிடம் உரையாடினார் பிரியா விக்னேஷ். தமிழில் பேச தொடங்கிய அவர் தமிழ் மாதங்களின் சிறப்பையும் அவற்றை பண்டைய தமிழர்கள் கடைபிடித்த விதத்தையும் எடுத்து கூறினார். குளிரும் மாசி பச்ச மாசியில குடும்பத்தோட போயாகணும். குலசாமி கும்பிடுக்கு பங்குனையில உத்தர திருவிழா உனக்கும் பெரிய பரிச்ச பதுவிசா படிச்சுக்கையா. சித்திரையில் சிங்காரித்து வைகை ஆற்றில் வருகிறார் கள்ளழகர் என ஆரம்பித்த அவர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளுடன் தனது உரையை முடித்தார். இதனால் உற்சாகமடைந்த பயணிகள் கைதட்டி பாராட்டு தெரிவித்தனர். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.